பண்ணுறாங்க. உணர்ச்சிகளை அதன் போக்கில் விட்டுவிட்டாலே அதுவே சரியாகிவிடும் என்கிறீர்கள். ஆனால் உணர்ச்சிகளை நான் கையாள்வதே என் மனம் திருப்தி அடைந்துவிடும் என்பதற்காகவே எனும்போது, நான் ஏன் அதை அதன் போக்கில் விட வேண்டும்? அதைவிட உயர்ந்த ஒன்று எனக்கு கிட்டும் என்பதற்காகவா? அந்த உயர்ந்த ஒன்றுதான் புத்தருக்கு தோன்றினார் போல, அந்த வித்தியாசமான மனோ இயக்கமானதுதான் பேரானந்தமா? அதை அடைந்துவிட்டால் மனம் திருப்தி அடைந்து விடுமா? வேறு உணர்ச்சிகளை கையாள்வதால் ஏற்படும் திருப்தியை இது அலட்சியப்படுத்தி விடுமா? இப்போ இந்த கேள்வி வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக புரிஞ்சு தான் கேட்டிருக்கிறாங்க. நல்ல ஆழமான கேள்வி தான். இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த லிபரேஷன்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடும் போது தான் அது இந்த கேள்வியை சரியாக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் ஒரு மன உணர்ச்சிகள்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த மன உணர்ச்சிகள் வந்து ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்னா என்ன? எல்லா உணர்ச்சிகளும் வருது போகுது வருது போகுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். ஒரு லிவிங் ரிவர் எப்படி ஓடிக்கிட்டுருக்கோ அதே மாதிரி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்முடைய உணர்வுகள்லாம் அப்படியே ஒரு உணர்வு பிரவாகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. அதனுடைய குவாலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு கார் இருக்குது. நீங்கள் காரையோ பைக்கையோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த உதாரணம் புரியும், மற்றவங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ நீங்கள் ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்க இல்லை ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே அப்புறம் ஃபஸ்ட் கியர் போடுறீங்க. ஃபஸ்ட் கியர் போட்ட உடனே வண்டி அப்படியே மூவ் ஆகுது. இப்போ நல்லா கொஞ்சம் வேகமான உடனே செகண்ட் கியருக்கு வரீங்க, தேர்ட் கியர் வாங்கி, ஃபோர்த் கியருக்கு வரீங்க. அப்போ அந்த வேகம் எடுக்க எடுக்க கியரை மாற்றி மாற்றி நீங்கள் டாப் கியருக்கு வந்துடுறீங்க. இப்போ ஏன் நீங்கள் வந்து எடுத்த அடுப்புலேயே ஃபஸ்ட்டு கியருக்கு போடாதபடி முதல்ல ஏன் ஃபோர்த்து கியருக்கு போகக்கூடாது? ஏன் ஒவ்வொரு கியராக மாற்றிட்டு வரணும்? இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வண்டி எவ்வளோ வேகமாக ஓடுதோ அந்த வேகமாக ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கியருடைய குவாலிட்டியை அப்படி மாற்றிக்கிடலாம். அது இந்த ஸ்டாண்டிங் பொசிஷன் அப்படியே நின்றுட்டு இருந்துன்னு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் டாப் கியருக்கு போட முடியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே டாப் கியருக்கு போனீங்கன்னா வண்டி இடிச்சுட்டு ஆஃப் ஆயிடும். அப்போ கிராஜுவலாக தான் அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கியரை மாற்ற முடியும். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், இந்த வண்டி வந்து நின்றுட்டு இருக்கும் பொழுது வெயிட்டோடு வரும். அது எந்த அளவுக்கு வேகமாக ஓடுதோ அந்த அளவுக்கு அது வெயிட்லெஸ்ஸாக மாறிடும். அந்த வெயிட்டை இழந்துருது. வண்டி ஃப்ளோயிங்கில் ஸ்டேட்டில் போகும்பொழுது வெயிட்லெஸ் இழந்துடும். வண்டி ஓடிக்கிட்டு இருந்தாலும் கார் தான், நின்றுட்டு இருந்தாலும் கார் தான். ஆனால் ஓடுற வண்டிக்கு நிற்கிற வண்டிக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால், ஓடுற வண்டிக்கு வெயிட் இருக்காது, நிற்கிற வண்டிக்கு வெயிட் இருக்கும். அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இதே மாதிரி தான் நம்முடைய உணர்வுகளை பொறுத்தளவுலையும், உணர்வுகள் வந்து ஃப்ளோயிங்ஸ் நேச்சரில் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், எல்லா உணர்ச்சிகளும் பார்த்தா தான் உணர்ச்சி மாதிரி இருக்கும். அது உணர்ச்சியே கிடையாது, அது வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். இப்போ இதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நம்முடைய உணர்ச்சிகளை பொறுத்தளவில் எல்லாமே வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் போயிடும். இப்போ அது வந்து மைண்டு வந்து லிபரேட்டட் கண்டிஷனில் இயங்கிட்டுன்னு இருக்கும். இப்போ இது வந்து பேரானந்தம்ங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸ். பிளிஸ் கான்சியஸ்னஸ்ங்கிறதெல்லாம் அது நீங்கள் யோகாவில் தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணிங்கன்னா பிளிஸ் கான்சியஸ்னஸ் ஏற்படும். அதெல்லாம் மனசை லயப்படுத்துகிறதுனால ஏற்படும். இப்போ இதெல்லாம் பிளிஸ் கான்சியஸ்னஸ் கிடையாது. அதனால் இது ஆனந்தம்னு சொல்ல முடியாது. சொல்ல போனால் எல்லா உணர்வுகளும் உங்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் வரலாம். வர்ற உணர்ச்சிகள் வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. இப்போ லிபரேஷனுங்கிறது வேறு, இந்த மாதிரி பிளிஸ் கான்சியஸ்னஸ்ங்கிறது வேறு. நம்ம நிறைய என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், இந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் தான் இந்த ஒரு உயர்ந்த நிலைங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம், நமக்கு நிறைய ஒரு கற்பிச்சும் கொடுக்குறாங்க, நாமளும் அப்படி நினச்சிக்கிறோம். இப்போ அதே எண்ணம் தான் எனக்கும் கூட ரொம்ப காலமாக இருந்தது. தியானங்கள் பண்ணும் பொழுது அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் ஏற்படும். இந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் என்னன்னு சொல்லி சொன்னால்,
ஒரு நாள் நீடிக்கும், ரெண்டு நாள் நீடிக்கும், சிலது ஒரு மாதம் கூட நீடிக்கும். இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால், நிரந்தரமாக அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் நம்மளோட இருந்துட்டுன்னு சொன்னால் அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை. அந்த ஆனந்த பரவச நிலையில் நம்ம எப்போவுமே இருந்தால் அதுதான் பேரானந்த நிலை, அதுதான் வந்து உயர்ந்த நிலைங்கிற மாதிரி நம்மளை அறியாமலேயே அப்படி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த எண்ணம் எனக்குமே இருந்தது. அப்போ முயற்சிகள் பண்ணும்பொழுது என்னென்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் வந்து போகிற பிளிஸ் கான்சியஸ்னஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு, நான் உங்கள்கிட்டயே தங்கிடுவேன்னு சொல்லி என்கூடயே உட்காந்துட்டு. அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் வந்து நிரந்தரமாக என் கூட தங்கினதுக்கு பிறகுதான் அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ்னால் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் என்ன சொன்னால், அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் அடையிறது தான் உயர்ந்த நிலைங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நினைப்பு வந்து, அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் வந்து என் கூடயே நிரந்தரமாக தங்கும்போது தான் அது என்ன ஆச்சுங்கிறது தெரியும். அது என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், பிளிஸ் கான்சியஸ்னஸ்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து ஃபீவர் ஏற்படுது, ஒரு நம்ம ஃபீவர்லாம் வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு இன்பமான ஃபீவர், அவ்வளோதான். ஃபீவரில் ஒரு இன்பமான ஃபீவர், அதுதான் பிளிஸ் கான்சியஸ்னஸ்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இது வந்து எப்படி வந்து ஒரு பெயின்ஃபுல் ஃபீவர் வந்து எப்படி நம்ம பாடியை டெஸ்ட்ராய் பண்ணிடுமோ, அதே மாதிரி இந்த பிளிஸ்ஃபுல் ஃபீவருமே வந்து தொடர்ந்து இருந்தால் நம்ம பாடியை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஏன்னா பாடியால் அதெல்லாம் தாங்க முடியாது, நம்ம நர்வஸ் சிஸ்டம்லாம் பிரேக் டவுன் ஆகிடும். ஏன்னா அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் வந்து நிரந்தரமாக இருக்கும்பொழுது தான் அது என்னென்ன உபாதைகள்லாம் கொண்டு வருதுங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். எனக்கு என்னது, அது எப்படியோ அது நான் வந்து அதுலேருந்து விடுபட்டேன். இப்போ சிலவங்க என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இதே மாதிரி சென்னையில் ஒருத்தர் இந்த மாதிரி பிளிஸ் கான்சியஸ்னஸில் மாட்டிட்டார். அந்த பிளிஸ் அது என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த அதுலேருந்து வெளியே வர முடியாதபடி இந்த உடம்பெல்லாம் பாயில்ஸாக ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, ஆனால் அவர் இறந்து போயிட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் பிளிஸில் தான் இருந்தார், அவருக்கு உபாதை இல்லை. ஆனால் என்னென்னு அவரால் சர்வைவ் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், உடலில் ஏற்படக்கூடிய ஒரு ரசாயன மாற்றங்களும் நர்வஸ் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடியது. இப்போ சிலவங்க வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தெரியும், சிலவங்க வந்து பாடியை விட்டு வெளியே வந்துடுவாங்க, பழையபடி பாடிக்குள்ளே போவாங்க. இந்த மாதிரி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை கூட யாராவது கூட இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எப்போ நம்ம பாடியை விட்டு வெளியே வந்துடுறோமோ அப்போ நமக்கு எந்த அனுபவமே இருக்காது. பிளிஸ் கான்சியஸ்னஸ் கூட நீங்கள் பாடிக்குள்ளே வந்தால் தான் ஏற்படும். அப்போ உண்மையிலே என்னென்னா, எல்லா உணர்ச்சிகளுமே எல்லா அனுபவங்களுமே ஒரு பாடியிலே எக்ஸ்ப்ரெஷன் தான், பாடியிலே அனுபவம் தான். பிளிஸ் கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து ஏதோ ஆன்மீக அனுபவம் அந்த மாதிரி மனங்கடந்த நிலைங்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே நம்ம பாடியை ஆக்டிவேட் ஆனால் தான் அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ் கூட நமக்கு கிடைக்கும். ஆனால் அது வந்து என்ன ஆயிருந்தாலும் சொன்னால், சில இது எல்லா உணர்ச்சிகளுமே வந்து போகிறது தான் கரெக்டாக இருக்கும், ஏதாவது தங்கிக்கிட்டுதுன்னா பிரச்சனை ஆகும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு அம்மா கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு டைரக்ட் டிசைபிளாக இருந்ததாக அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இந்த ஜென்மாவில் வந்து அவங்க எந்த விதமான பயிற்சி எதுவுமே பண்ணலை, தியானமோ தவமோ எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த மாதிரி பிளிஸ் கான்சியஸ்னஸ் ஏற்படும், சமாதி நிலை ஏற்படும், பரவச நிலைகள் எல்லாமே ஏற்படும். அவங்களுக்கு நிறைய டிவோட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு முறை அந்த அம்மா என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஐயா எனக்கு ஒரு பரவச நிலை மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. இந்த நிலை ஏற்படும் பொழுது நம்ம ஏற்படக்கூடிய அனுபவங்களில் இதுதான் உயர்ந்த அனுபவம் மாதிரி எனக்கு தெரிது. இந்த நிலை ஏற்படும் பொழுது நானே ஒரு கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுது, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டுருந்தேன். அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு இது இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இயற்கையாகவே உங்களுக்கு இது ஏற்படுதுன்னு சொன்னால் நீங்கள் பெர்த்லேயே ஏதோ ஒரு வகையில் ஒரு பெனிஃபிட்டடான ஒரு பிளஸ்ஸட் சோல் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு சராசரி மனிதன் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவங்களை ஏற்படணும்னு சொன்னால் நிறைய தவ முயற்சிகள்லாம் பண்ணணும், தியானங்கள்லாம் பண்ணணும், என்னெல்லாமோ பண்ணினா தான் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் எதையுமே பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் பெர்த்லேயே ஒரு கிரேட் சோல்வம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அனுபவத்துக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அருவறுப்பான உணர்வோ, ஒரு கோபமோ, வெறுப்போ, பொறாமையோ, ஏதாவது ஒரு அருவறுப்பான உணர்வோ வந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்ச்சிக்கும் இந்த அனுபவம் இருக்கிறதுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. எல்லா உணர்ச்சிகளுமே வரணும் போகணும். நீங்கள் எதையாவது கிரேட்டுன்னு சொல்லி பிடிச்சிங்கன்னா அதுதான் பிரச்சனை. அதனால் எல்லாமே வரட்டும், அதுவாக வரட்டும், அதுவாக போட்டோம், நீங்கள் எதையுமே உங்கள் கை வைக்காதுங்க. அதில்
நீங்கள் அதை கான்சியஸாக உங்களுடைய பங்கு அதில் வரக்கூடாது. அதுவாக வரட்டும், அதுவாக போட்டோம். நீங்கள் எதுவுமே கிரேட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை. அது உங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் அப்புறம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும்ங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் அவங்களுமே சொன்னாங்க, ஆமாம் எனக்கு இது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ண தான் செய்யுதுன்னுட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரிதான் நீங்கள் அதை வந்து நீங்களாக பிடிக்காங்க, அதுவாக வர்றவங்க வந்தால் வந்துட்டு போட்டோம், நீங்கள் அதுக்கு உங்களுடைய கன்சென்ட்டை கொடுக்க வேண்டாம், அதுவாக வந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்கிற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த லிபரேஷனுங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்தது, எதுவுமே ஒரு ஸ்டாட்டிக்காக கிடையாது. இப்போ இதை நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் உங்கள் மைண்ட் இருக்கும் பொழுது எப்படி இருக்குது, அது ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரே நிலைக்கு வந்தால் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். அஞ்ஞானம் என்றால் என்ன, மெய்ஞானம் என்றால் என்ன, விளக்கம் தேவை. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அஞ்ஞானம் மெய்ஞானம் எல்லாமே நம்முடைய மனசுக்கு தான். நம்ம அறிவு வந்து ஏதாவது செயல்படுறதுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா நீ பார்த்தான்னு சொன்னால், அறிவுக்கு எங்கே வேலை இருக்குங்கன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா வேலைக்கும் அறிவை பயன்படுத்திக்கிடலாம். ஏன்னா மன உணர்ச்சிகளை சரி பண்ணுற வேலையை மட்டும் அதை கைவிட்டுணும். அங்கே போய் அதுக்கு எல்லைக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷன்ல இல்லாத ஒன்றில் போய் கை வடித்து நிறைய சங்கடப்பட்டுட்டு இருக்கு. அதனால் அதை மட்டும் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிருக்கும். அதனால் இது வந்து மெய்ஞானங்கிறது வந்து நம்ம எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுன்றது கிடையாது. நீங்கள் அந்த தன்னுடைய அறிவினுடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிடணும். இப்போ அந்த காலத்தில் இதை வந்து சரணாகதின்னு சொன்னாங்க, அவங்க தான் நம்பிக்கை அடிப்படையில் அந்த நிலைக்கு வராங்க. இப்போ நம்ம நம்பிக்கை அடிப்படையில் வர வேண்டியதில்லை, நம்ம நல்லா விசாரித்து அறிவுபூர்வமாகவே அறிவினுடைய எல்லையை, அறிவினுடைய லிமிட்டேஷனை, அறிவினுடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிட்ட போகும். அறிவினுடைய இயலாமையை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு சொல்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறோம். எல்லா உணர்வுகளையும் விட்டுவிட்டு அமைதியாக இருந்தால் தொழில் பாதிக்காதா என்ற கேள்வி எழுகிறது. விளக்கம் கொடுங்கள். தியானத்தில் மன தூய்மை அடைகிறது, மனம் தூய்மை அடைந்தால் பிரச்சனை தீராதா? அதாவது நம்ம வந்து செய்ய வேண்டிய தொழில்களுக்கு எல்லாத்தையும் நம்ம அறிவை பயன்படுத்தணும். அறிவை வந்து நம்ம வந்து கீழே போட சொல்லலாம். அறிவை வந்து நீங்கள் முழுக்க பயன்படுத்திக்கிடுங்க, 100% பயன்படுத்திக்கிடுங்க. எல்லா தொழிலுக்கும் பயன்படுத்திக்கிடுங்க, எல்லா செயல்களுக்கும் பயன்படுத்திக்கிடுங்க. இந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுற வேலைக்கு மட்டும் பயன்படுத்தாதுங்க, அந்த ஒன்று மட்டும்தான் எக்ஸெப்ஷன். மற்ற எல்லா வேலைக்கும் பயன்படுத்திக்கிடுங்க. நீங்கள் தொழில் பண்ணுறது வந்து அறிவை பயன்படுத்தித்தான் தொழில் பண்ணுறீங்க, அறிவை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. உங்கள் எமோஷனை கூட நீங்கள் அந்த தொழிலுக்கு கூட பயன்படுத்திக்கிடுங்க. இந்த எமோஷனை சரி பண்ணுற வேலையை மட்டும் இறங்கிறாங்க. இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் தனியாக உட்காந்துட்டுருக்கோம், வீட்டுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரன் வளைஞ்சிடுறான். அவனை பார்த்தோன்னா நமக்கு ஒரு கோபம் வரும், கோபத்தில் அவனை திட்டுறான், உடனே அவன் பயந்து ஓடிடுறான். அல்லது அந்த பைத்தியக்காரன் அதை பார்த்த உடனே கோபம் வர்றதுக்கு போல அவனை பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும். இப்போ பயம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவனை நம்மளால் திட்ட முடியாது. கோபம் வந்தால் திட்டிடுறான், பயம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பயம் வந்தால் நாம் என்ன பண்ணுவோம்னா வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூடுறோம், ஐயா வந்து ஒரு பைத்தியக்காரன் உள்ள வந்துட்டான் கொஞ்சம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமா வந்து அவனுடைய அனுப்பிடுறோம். இப்போ பயமும் உதவிக்கு தான் வருது, கோபமும் உதவிக்கு தான் வருது. நம்ம ரெண்டையும் பயன்படுத்திக்கலாம். நம்ம எந்த செயல் பண்ணுறோமோ செயலுக்கு நம்முடைய எமோஷனை கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம அதே நேரத்தில் என்னதுன்னா நம்முடைய எமோஷன்லேருந்து விடுபடணும்னு சொல்லி முயற்சி பண்ணிச்சோம்னா நம்ம முயற்சிலாம் நமக்கு எதிராகவே திரும்பிடுது. அப்போ நமக்கு எதிராக செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் வந்து நம்முடைய வரக்கூடிய எமோஷன்ஸை வந்து செயலுக்கு சாதகமாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும்.
இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பைத்தியகாரம் வரலாம், வரும்பொழுது நமக்கு கோபமும் வரல பயமும் வரல. அப்போ அந்த பைத்தியகாரன் நம்ம எப்படி டீல் பண்ணுறது? அவன் நம்மளால் டீல் பண்ணவே முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம வீட்டு கட்டளை படுத்துக்கிட்டு நம்மளை வெளியே அனுப்பிடுவோம். அப்போ நமக்கு வந்து வரக்கூடிய உணர்ச்சிகள்லாம் உதவிக்கு தான் வரும், அதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அதை நம்ம அதே மாதிரி நம்ம செயலுக்கு நம்ம எமோஷன்ஸை பயன்படுத்திக்கலாம், அறிவை பயன்படுத்திக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு இது என்னன்னு நம்ம அந்த எமோஷனை சரி பண்ணணுங்கிற வேலையை மட்டும் விட்டுருங்க. அது அதுவே சரியாயிரும். நம்ம சரி பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அங்கே ஏதோ சரி பண்ணுறதுக்கு ஏதோ ஸ்கோப் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். நமக்கு ஸ்கோப்பே கிடையாது. நம்ம பண்ண பண்ணாதான் என்னென்னா அது கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சு, நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் பலம் பெற ஆரம்பிச்சு. ஆனால் அங்கே நமக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கணும். தியானத்தில் மனம் தூய்மை அடைகிறது, மனம் தூய்மை அடைந்தால் பிரச்சனை தீராதா என்று கேட்குறாங்க. இந்த தியானம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அது ஒரு வகையில் நமக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நம்மளை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுது, நல்லா ஒரு டெவலப் பண்ணி கொடுக்குது. ஆனால் என்னென்னா ஒரு நிரந்தரமான தீர்வு அது கொடுக்காது. ஏன்னா தியானமே வந்து ஒரு தற்காலிகமாக வந்து போகிற ஒன்று. அந்த தற்காலிகமாக வந்து போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும், பிறகு அது முடிஞ்ச பிறகு அது நம்மளை விட்டு போயிடும். அதனால் அதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான உதவி பண்ணோம், அதுவும் எந்த அளவுக்கு நமக்கு உதவி இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஆனால் முழுக்க முழுக்க அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை முழுக்க நம்பிட்டோம்னு சொல்லிட்டோம்னா அதையே சாதகமாக வச்சு நமக்கு நாமளே போர் தொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து சரணாகதி தான், அகத்தை பொறுத்தளவு சரணாகதிக்கு போயிட வேண்டியதான். நீங்கள் இதெல்லாம் என்னன்னா தியானம் பண்ணி நான் என்ன சரி பண்ணுவேன்னா அது ஒரு வகையான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வார் தான், இன்னொரு வகையான யுத்தம் தான் பண்ணுற மாதிரி. அதனால் அந்த அளவுக்கு நான் பண்ணணுங்கிற அவசியம். சில நேரங்களில் சரியான முடிவு என்றாலும் பிறர் நலம் கருதி முடிவு எடுக்க முடியாமல் போகிறது. அவ்விடத்தில் பிறர் நலம் கருதி பிரச்சனைகளை எதிர்கொள்வதா, அதாவது ஏற்றுக்கொள்வதா, அல்லது நம் செயலில் தெளிவாக இருப்பதா? இப்போ நீங்கள் வந்து செயலை பொறுத்த அளவில் நீங்கள் நல்லா சிந்தித்து செயல்படுங்க. செயலை பொறுத்த அளவில் நீங்கள் சிந்தித்து செயல்படணும். அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சோன்னா உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லதுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும், அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு முடிவு எடுக்க முடியலைன்னு சொல்லி சொன்னால் அது சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கேளுங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியாம செய்யும் ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்டுக்கிடலாம். அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை வந்து முடிவு கட்டுறதுக்கு அந்த பிரச்சனையோட தொடர்பு உள்ளவங்ககிட்ட எப்படி இந்த பிரச்சனையை அணுகிறது, இதெல்லாம் புறச்செயல்கள். புறச்செயல்களை பொறுத்த அளவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை நீங்களே சிந்திச்சு முடிவெடுங்க, இல்லைன்னா மற்றவங்கள்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க. அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா உங்களுடைய உணர்ச்சிகளை சரி பண்ணுற வேலையை மட்டும் நீங்கள் கையில் எடுக்காதான். ஆன்மா என்பது அழிவில்லாதது என்று சொல்லிவிட்டீர்கள், அதை யார் வேண்டுமானாலும் எளிதாக அறிய முடியும் என்பதையே கூறினீர்கள். மனம் என்பது அலை போல வந்து கொண்டே இருப்பது என்றும் கூறினீர்கள். எவ்வாறு ஆன்மாவை அறிந்து கொள்வது, அடைவது என்பதை கூறுங்கள். இந்த ஆன்மாவுக்கு மறுபிறப்பு உண்டா? எதற்காக இந்த ஆன்மா மனித உடலை தாங்கி வந்திருக்கிறது? அதன் நோக்கம் என்ன? இப்போ இந்த ஆன்மாங்கிறத பற்றி நிறையா நம்ம பேசுகிறோம், நிறையா சாஸ்திரங்கள்லாம் பேசுது. உண்மையிலே ஆன்மானே ஒன்று இருக்கா அது இல்லையா? சத் சித் ஆனந்தம்னு சொல்கிறாங்க, சித் ஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. சித்துனா என்னன்னு சொல்லி சொன்னால் அறிவுன்னு அர்த்தம். பிரஜானம் பிரஜைன்னா தான் அறிவு, பிரஜை பிரஜானம் இதெல்லாம் வந்து இது ஆன்மாவினுடைய குவாலிட்டி. அறிவு சொரூபமாக இருக்குது, சித் சொரூபமாக இருக்குது, பிரக்ஞ அடியில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து பிரக்ஞைங்கிறதுனா என்னன்னு தெரிதான்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கான்சியஸ்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், உணர்ச்சிகள்னு சொல்கிறோம், எல்லாமே ஆன்மா தான். நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் ஆன்மா, நம்முடைய உணர்ச்சிகள் உணர்வுங்கிறது எல்லாமே ஆன்மா தான். ஆனால் இது வந்து நமக்கு வந்து அப்போ ஆன்மா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே,
ஆன்மாவை அறியவே முடியாதுன்னு சொல்கிறமா அறிஞ்சிக்கிட்டோமே சொல்லி சொன்னால், நம்ம அறிஞ்சது எல்லாமே அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் தான். அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு காரணமானதை நம்மளால் அறிய முடியாது. இப்போ உதாரணமாக இதில் வந்து ஒரு நெருப்பு எரியுதுன்னு சொல்லணும், நெருப்பை தொடுறோம், சூடாக இருக்குதுன்னு சொல்கிறோம், ஒரு ஐஸ் வாட்டர் இருக்குது தொடுறோம், குளிராக இருக்குதுன்னு சொல்கிறோம். உண்மையில் நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த நெருப்பை தெரிஞ்சுக்கிட்டோமா ஐஸ் வாட்டரை தெரிஞ்சுக்கிட்டோமா? உண்மையில் நெருப்பையோ ஐஸ் வாட்டரையோ நம்மளால் தெரியவே முடியாது. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம கையில் உள்ள உணர்ச்சியை தான் நம்ம தெரியும். இந்த கையில் உள்ள உணர்ச்சியை காட்டுறதுக்கு இந்த நெருப்பு ஒரு காரணமாக இருக்குது, ஐஸ் வாட்டர் ஒரு காரணமாக இருக்குது. அது வந்து நம்ம கையில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திடுது. நெருப்பை தொடும் பொழுது கையில் வந்து உஷ்ணமான ஒரு தூண்டுதல் ஏற்பட்டுருது, ஐஸ் வாட்டரை தொடும்போது குளிர்ச்சியான ஒரு தூண்டுதல் ஏற்பட்டுருது. அந்த தூண்டுதல் தான் நமக்கு தெரிஞ்சொழிய அந்த தூண்டுதலுக்கு காரணமானதை நம்மளால் அறியவே முடியாது. அப்போ நம்ம கையினுடைய உணர்ச்சியை தான் நம்ம அறிஞ்சிக்கிற மொழிய அந்த உணர்ச்சிக்கு காரணமானதெல்லாம் நம்ம அறியவே இல்லை. ஆனால் நம்ம வந்து நெருப்பை தெரிஞ்ச அறிஞ்சிக்கிட்டோம், தண்ணி அறிஞ்சிட்டோம்னு நம்ம பேசிடுற மொழிய உண்மையிலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நம்முடைய கையில் உள்ள உணர்ச்சியை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் கை வந்து கையினுடைய தன்மை என்னன்னு கேட்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம், உஷ்ணமாக இருக்குதுன்னு சொல்லுவோமா, குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவோமா? ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் உஷ்ணமாகவும் இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்குது. அப்போ கையினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் என்னன்னு சொன்னால், இந்த ரெண்டுக்கும் ஆதாரமான இன்னொரு அம்சமாக இருக்குது. அதை தான் வந்து என்னன்னு சொல்லிச்சோன்னா உணர்வு அல்லது அவேர்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆன்மாங்கிறது வந்து சுத்தமான அவேர்னஸ் அல்லது துரியம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து யாராலையுமே அறிய முடியாது. ஆனால் நம்ம அறிகிறது எல்லாமே அதிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்ப்ரெஷனை தான் அறிய முடியும். அந்த எக்ஸ்ப்ரெஷன் அதிலிருந்து தான் வருது. அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு காரணமானதுங்கிறது அந்த துரிய நிலை அவேர்னஸ்ங்கிறதுலாம் அது இருக்குது. அதனால தானே நீங்கள் வந்து அந்த ஆன்மாவே ஆன்மாவால் தெரிஞ்சிக்கன்னு சொல்கிற காரணமாக இருக்கும். அதை வந்து நம்மளோட உணர்ச்சிகளால் அதை அறியவே முடியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உணர்ச்சிகள் மட்டும்தான் நமக்கு தெரியும், எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு வச்சு எக்ஸ்ப்ரெஷனுக்கு காரணமானது அறியவே முடியாது. அதனால தான் வந்து அது இப்போ இதெல்லாம் என்ன சொல்லிட்டோம்னா, நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுற்றி வளர்ச்சி ஏதோ வகையான ரவுண்ட் அவுட் வகையில் வராது. அதனால் நம்ம அந்த அளவுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை, நம்ம டைரெக்டாகவே தெரிஞ்சுக்கிடணும். மனதினுடைய இயலாமையை வந்து நம்ம டைரெக்டாகவே தெரிஞ்சோம்னு சொல்லி சொன்னால் நேரடியாகவே நம்ம என்லைட்டன்மெண்ட் லிபரேஷனுக்கு வந்துடலாம். நம்ம இந்த அளவுக்கு இப்படி ஆன்மாவெல்லாம் சுற்றி தொடங்கி இப்படி பண்ணிக்கிட்டு வந்து எல்லாம் அடையணும்னு சொல்லி சொன்னால் யாரோ ஒருத்தர் கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த நிலை கிடைக்கும். அதனால் அந்த நிலையெல்லாம் வேண்டியதில்லை நம்ம. அதனால தான் புத்தர் வந்து கடைசியில் ஆன்மானிட்டே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டார். அதனால் அந்த இடத்துல அப்பளவெல்லாம் நம்ம காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாஸ்திரங்கள் அதெல்லாம் சொல்லுது, பட் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ரவுண்ட் அவுட் போய் அந்த அளவுக்குலாம் நம்ம ரவுண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஞான நிலையை அடைந்த ஞானிகள் உணர்ச்சி வசப்படுவதில்லை, உணர்ச்சிகளை புறக்கணிக்க தெரிந்தவர்கள் அவர்களைப் போலவே உணர்ச்சிகளை புறக்கணிக்க தெரிந்த சூடு சோமையற்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். இதை இந்த இரு மனிதர்களுக்குள்ள இந்த இரு மனிதர்களுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன? இரண்டாவதாக சொல்லப்பட்ட மனிதன் எப்போதும் வளமோடும் மனித மகிழ்ச்சியோடும் இருக்கின்றானே. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் நினைக்கிறோம் ஒரு சராசரி மனிதன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு நினைக்கிறோம், சூடு சொரணை இல்லாதபடி இருக்கிறான்னு சொல்லி நினைக்கிறோம். ஒரு சராசரி மனிதனை வந்து நீங்கள் திட்டி பாருங்கள், என்ன ஆகிறான்னு பாருங்கள். அதாவது அவன் வந்து என்ன சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு உணர்ச்சிகளை நம்ம ஒன்றும் மைண்ட் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி சொன்னால், எல்லா உணர்ச்சிகளையும் ஈக்குவலாக எடுத்துக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு சராசரி மனிதனை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு கோபம் வந்துன்னா பெருசாக எடுக்க மாட்டான். சரி, நான் கோபம் வர்றது ஒரு பெருசு பெரிய விஷயம் இல்லை, கோபத்திலேருந்து விடுபடணும்னு எல்லாம் முயற்சி பண்ண மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கும் பயம் ஏற்படும், அவனுக்கும் வருத்தம் ஏற்படும். அந்த பயத்திலையும் வருத்தத்திலையும் தான் விடுபடணும்னு தான் நினைக்கும். பயத்தோடனே இருக்கணும்னு நினைக்க மாட்டான், வருத்தத்தோடு இருக்கணுங்கெல்லாம் நினைக்க மாட்டான். அந்த உணர்ச்சிகளை வந்து நேச்சுரலாக எடுக்கக்கூடிய ஒரு தகுதி யாருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த லிபரேட்டடாக உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாத்தையும் நேச்சுரலாக எடுக்க முடியும்.
நீங்கள் நேச்சுரலாக எடுத்துட்டீங்கன்னு சொல்லாலுமே எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் வரும் பொழுது அதை உணர்ச்சின்னு சொல்ல முடியாது, உணர்ச்சி தான், பார்த்தா உணர்ச்சி தான். ஒரு நிற்கிற காருக்கும் ஓடுற காருக்கும் என்ன வித்தியாசங்கிற மாதிரி எல்லா உணர்ச்சியும் வரும். ஞானிங்கிறதுனால அதுக்காக உணர்ச்சியே இல்லாத ஜடம் குண்டிட்டு அர்த்தம் இல்லை, அவருக்கு எந்த உணர்ச்சியுமே வராதுங்கிற அர்த்தம் இல்லை, எல்லா உணர்ச்சியும் வரும். ஆனால் என்னென்னா ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அது வெயிட் இருக்கும், ஒரு ஞானிகளுக்கு வந்து அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கிறனால அந்த ப்ரெஷர் இருக்காது. வேணும்னா அது பயன்படுத்திக்கிடலாம், வேணாம்னா பயன்படுத்தாமல் விட்டுருவோம். கடவுள் என்பவர் யார்? ஞானம் அடைவதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டா? ஞானம் அடைய தகுதி என்ன? கடவுள்ங்கிறது வந்து இப்ப நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு மேல கடவுளை காட்டுங்கன்னா கடவுளை காட்ட முடியாது. கடவுள்ங்கிறது வந்து நம்ம சாஸ்திர ரீதியானன்னு சொல்லாம் பிரம்ம ஸ்வரூபங்கிறது தான் கடவுள். உண்மையான அப்சல்யூட் காடுங்கிறது பிரம்மம், நம்முடைய பிரஜை கான்சியஸ்னஸ் தான் வந்து உண்மையான கடவுள். ஈஸ்வரன் சொல்லி ஒரு அம்சம் இருக்கு, அந்த ஈஸ்வரன் தான் வந்து பிரபஞ்சத்தை படைச்சது, பிரபஞ்சத்தை உயிரிலெல்லாம் படைச்சு நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் ஈஸ்வரன்கிற அம்சம். பிரம்மத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பிரம்மங்கிறது நம்முடைய கான்சியஸும் பிரஜையாக இருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொன்னால் ஈஸ்வரனுமே என்னன்னு சொல்லிங்கன்னா நம்முடைய நமக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற பலன்கள் தான் நமக்கு கிடைக்குது. நம்முடைய கர்மாவை நாம் தான் நம்ம இஷ்டப்பட்டு நம்ம செய்யணும் செஞ்சுக்கலாம், செய்யாமல் இருந்துக்கலாம். நம்ம கர்ம பலனை வந்து நம்மளோட சேர்க்கறதுலே தான் ஈஸ்வரன் பண்ணுறாருங்கிறது தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. இதை நம்ம சாஸ்திரத்தை கூட ஏற்றுக்கலாம் அவ்வளோதான். இதை நம்ம போய் ரொம்ப ஒன்றும் அரேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. கர்ம நம்ம வந்து நல்ல கர்மாக்களே பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நல்ல நிகழ்ச்சி நடக்கணும். கர்ம பலன் நமக்கே கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதனுடைய பலன், காஸ் அண்ட் எஃபெக்ட் தேடி தான். நம்ம நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், மோசமானது பண்ணால் மோசமானது கிடைக்கும்ங்கிற மாதிரி அது பிறப்பு தோறும் மாறி மாறி வருதுங்கிற ஒரு கான்செப்டை தான் கர்மா தேரி சொல்லுது. இப்போ இதை டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆகாமிய கர்மாங்கிற புக்கில் போட்டிருக்கிறோம், சொல்லப்பட்டாங்க, அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். மற்றபடி நம்ம வந்து ஒருத்தர் ஞானம் அடைகிறது அஞ்ஞானத்தில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம விருப்பம் இது கடவுள் பொறுப்புலலாம் கொடுக்க வேண்டியது. அப்போ கடவுள் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு அஞ்ஞானத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து அப்போ அவருக்கு வந்து நல்லதே பண்ணிட்டு போடலாமே, எல்லாருமே ஞானத்தை கொடுத்துட்டு போயிடலாமே. அவர் எதுக்கு போட்டு ஒருத்தருக்கு அஞ்ஞானத்தை கொடுத்து இன்னொருத்தருக்கு மட்டும் ஞானத்தை கொடுக்கணும், எல்லாருமே ஞானி ஆகிட்டு போயிடலாமே. அதில் அவர் வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்கார். ஞானம் ஞானம் பண்ணுறதுலாம் நம்ம கையில் தான் இருக்குது. வேணும்னா ஞானத்தோடு இருக்கலாம், வேண்டாம்னா அஞ்ஞானத்தோடய இருக்கலாம், அது நம்ம கையில் தான் இருக்கு. எதிர்மனையான உணர்ச்சிகள் மாதக்கணக்கில் நீடிக்கிறது, உடனே வந்து சில மணி நேரங்களில் மறைந்தாலும் அடிக்கடி வருகிறது. இந்த உணர்ச்சிகளை மாற்றுவதற்கு வழி என்ன? இப்போ நீங்கள் வந்து இது ஒரு கொஞ்சம் டீட்டெயிலான சப்ஜெக்டு, பட் இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ நாம் வந்து ஒரு பொருளை பார்க்குறோம். பொருளை பார்த்தோம்னு சொன்னால் நான் வந்து அந்த பொருளை பார்க்குறேன்னு சொல்லி, நான் வேறு அந்த பொருள் வேறேன்னு சொல்லி நம்முடைய நினைவால் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். நான் வேற என்னுடைய அந்த பொருள் வேறேன்னு சொல்லி நினைவால் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ அந்த நினைவு தான் காட்டுதுன்னு சொன்னால் என்னையும் அந்த நினைவு தான் காட்டுது, என்னை அந்த நினைவு தான் அந்த பொருளையும் காட்டுது. இதே மாதிரியான நிமிஷமாக நான் என்னுடைய ஒரு உணர்ச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் ஏற்படுது, எனக்கு வருத்தம் ஏற்படுதுன்னு சொல்லி அந்த நினைவு தான் வந்து அந்த உணர்ச்சியையும் காட்டுது என்னையும் காட்டுது. உண்மையில் என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்முடைய நினைவு வந்து தடையிடலைன்னு சொல்லிச்சோம்னா இந்த நான் நினச்சிட்டு ஒரு அம்சமும் கிடையாது, ஒரு அனுபவங்கிற ஒரு அம்சமும் கிடையாது. உண்மையில் என்னன்னா
இந்த நான்கிறதும் ஒரு ஒரு அனுபவம் தான், உணர்ச்சிகள்ங்கிறது ஒரு அனுபவம் தான். நாம் என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு அனுபவத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு அனுபவத்தை அப்புறப்படுத்தணும், இன்னொரு அனுபவத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி ஒரு அனுபவம் வந்து இன்னொரு அனுபவத்தில் போராடுறதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணிடுறோம். உண்மையிலே ரெண்டுமே அனுபவங்கள் தான். நான்கிறது ஒரு அனுபவம் தான், உணர்ச்சிகள்ங்கிறது ஒரு அனுபவம் தான். நீங்கள் விடுதலை அடைகிறதுங்கிறது வந்து டோட்டலாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையே ஃப்ளோ பண்ணி விட்றாங்க, அப்படியே லிபரேட் பண்ணி விட்றாங்க.